பேக் டு செட் ஃபார் டெக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பழைய மொபைல் சார்ஜர் வச்சு ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபயர் எப்படி செய்யலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் சார்ஜருக்குள்ள இருக்க அந்த போர்டு எடுத்திருக்கேன். அந்த போர்டுலேருந்து நம்மளுக்கு வந்து மூணு கம்போனன்ட்ஸ் தேவைப்படுது. அதாவது ஒரு ரெசிஸ்டர், ஒரு டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர். இப்போ நம்மளுக்கு இது இதில் தான் கிடைக்கணும்னு இல்லை, கடையில் வேணாலும் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். அதுக்கு நம்பர் என்னான்னு கேட்டிங்கன்னா, 1300 டிரான்சிஸ்டர், ஒரு 16 வால்ட் கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோஹோம் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பழைய 3 வால்ட் ஸ்பீக்கர் தேவைப்படுது. இதெல்லாம் பழசு தான், இந்த பொருளெல்லாம் என் வீட்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ஜாக், அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ரெசிஸ்டரும் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த லாஸ்ட் லேட்லேயும் சென்ட்ரல் லேட்லேயும் வந்து சால்டர் பண்ணி வைக்கணும். ஓகே, நான் டிரான்சிஸ்டரில் வந்து ஒரு நம்பர் எழுதியிருக்கோம், அந்த நம்பர் வந்து மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி சால்டர் பண்ணுறதோ அதே மாதிரி சால்டர் பண்ணுங்கள். அதாவது இந்த லாஸ்ட் லேட்லேயும் சென்ட்ரல் லேட்லேயும் சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டிரான்சிஸ்டரில் எழுதியிருக்கிற லெட்ரு வந்து அப்ஸ் மேலே பார்க்குற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கெப்பாசிட்டரோட ஒரு லீடு வந்து இந்த டிரான்சிஸ்டரோட இந்த லாஸ்ட் லீட்ரோட சால்டர் பண்ணும். அதாவது நம்ம ரெசிஸ்டர் சால்டர் பண்ண அதே லீட்லேயே இதையும் சால்டர் பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்பீக்கரில் வந்து ஒரு ஒயர் வந்து சால்டர் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, அந்த ஒயரை வந்து இந்த டிரான்சிஸ்டரோட சென்ட்ரல் லீட்டில் வந்து சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிற அதே லீட்டில், அதாவது சென்ட்ரல் லீட்டில் வந்து சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீக்கர்லேருந்து வர அந்த ஒரு ஒயரை. ஓகே, இப்போ வந்து அந்த யூஎஸ்பி கேபிளோட அந்த ஒயரை வந்து இந்த மாதிரி நான் பீல் பண்ணி எடுத்துருக்கேன். அதோட நெகட்டிவ் வந்து ஸ்பீக்கரோட இன்னொரு லீட்டில் சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த யூஎஸ்பியோட தான் அந்த ஒயர், நல்லா பார்த்துக்கோங்க, குழம்பிக்காதீங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சுவிட்சு தேவைப்படுது. யூஎஸ்பி கேபிளோட பாசிட்டிவ் வந்து இந்த சுவிட்சில் வந்து சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீக்கரில் வந்து இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி சால்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த யூஎஸ்பியோட பாசிட்டிவ் ஒயர் வந்து சுவிட்சில் சால்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோ ஜாக் எடுத்துக்கோங்க. இந்த ஆடியோ ஜாக்கில் வந்து 2 ஒயர் இருக்கும். கெப்பாசிட்டரோட இன்னொரு லீடில் வந்து ஆடியோ ஜாக்கோட ரெட் கலர் ஒயரை வந்து பாசிட்டிவ் சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் ஒயரை வந்து டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் லீட், அந்த லீடில் வந்து நம்ம இதுவரை எதுவுமே சால்டர் பண்ணவே இல்லை, அந்த லீடில் வந்து லாஸ்ட் ஒயரை வந்து சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இது வேணால் ஒரு நிமிஷம் நித்தியும் கூட பார்த்துக்கோங்க. அதாவது இந்த கெப்பாசிட்டரோட லாஸ்ட்லேயும் டிரான்சிஸ்டரோட இந்த லாஸ்ட்லேயும் சால்டர் பண்ணிக்கணும். அதாவது ஆடியோ ஜாக்கில் அந்த வேறு ஒயரை. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பிட் ஒயர் எடுத்துருக்கோம், அது வந்து சுவிட்சோட இன்னொரு லீடில் சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒயரோட இன்னொரு சைடு வந்து டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் லீடு, அதாவது நம்ம ஆடியோ ஜாக்கு ப்ளூ கலர் ஒயர் சால்டர் பண்ண பார்த்தீங்களா, அது சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒயர் வந்து நம்ம முதல்ல சால்டர் பண்ணும்போது உட்கார்ல தான் கேட்டிகிட்டு வந்துச்சு, இன்னொரு வாட்டி சால்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பிவிசி பைப்பில் தான் நம்ம இதை செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பில்
ஸ்பீக்கர் வந்து இதுக்குள்ளே இறக்கி வச்சுட்டு நம்ம அவள் தான் இதை பாட வைக்க போகிறோம். ஓகே, நான் வந்து இது எல்லாமே இதுக்குள்ளே செட் பண்ணிட்டேன். இது ஸ்பீக்கர் வந்து இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் மேலே க்ளூ கன் வச்சு ஒட்ட போகிறோம், அதாவது இந்த பைப்பு மேலே க்ளூ கன் வச்சு ஒட்டிக்க போகிறோம். இதோட பேக் சைடு வந்து நான் ஒரு கார்ட்போர்டு யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். பேக் சைடில் ஒரு கேப் இருக்கும், ஹோல் இருக்கும், அதை வந்து நான் வந்து ஒரு பழைய கார்ட்போர்டு யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். ஓகே, நம்மளோட ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, நான் இந்த ஸ்பீக்கரில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து ஒரு சார்ஜரோட அடாப்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லேப்டாப், கம்ப்யூட்டர் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது பாட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது சூப்பராகவே பாடுது. நான் இதில் உங்களுக்கு கொஞ்சம் பேப்பர் போட்டு காட்டுறேன், அந்த பேஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக. பார்த்தீங்களா, அது ஷேக் ஆகுது, வைப்ரேட் ஆகுது, ஏன்னா இது பாடுது. நீங்கள் நான் ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டாப் ஆகுது, ப்ளே பண்ணும்போது ப்ளே ஆகுது. இது நல்லாவே வேலை செய்யுது, சூப்பர். ஓகே, இந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வேலை செய்யுது. அப்போ அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பழைய சார்ஜரும் ஒரு சின்ன ஸ்பீக்கரும் இருந்தால் எல்லாருமே இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஈஸி தான். அப்போ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இன்னியோட வீடியோ. பை பாய்.